நம்ம ஊர்ல இந்த கம்மா மட்டும் இல்லனா நாரி நாரி. டேய் யாரா நீ திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து வர்ற? நான் அந்த கரையில இருந்து தண்ணிக்குள்ளே வரேன். போலீஸ் என்ன பிடிக்க இங்கிட்ட இருந்து வருது? வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க. ஒண்ணுமே சொல்லிடாதீ. எது அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீ. எதடா சொல்லவனாங்கற? எதையுமே சொல்லிடாதீ. ரகசியமா வச்சிக்கங்க. சொன்னா தான ரகசியமா வைக்க முடியும். சொல்லிடாதீ. இந்தாடா சொல்லிடாதீ. என்னன்னு சொல்லாம போறே. என்ன மேட்டரே சொல்லிடாதீ. எதை சொல்லவனான்னு போறா? ஒரு மனுஷனுக்கு இப்படி எல்லாமாடா சோதனை வரும்? எதையுமே சொல்லாம சொல்லிராத சொல்லிராதன்னு போறாரு. வீட்டு வாங்க. இப்ப யாரு? மறுபடியும் போலீஸ். இப்ப தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்து என்ன சொன்னாமலா? என்ன சொன்னா? அப்புறம் சொல்றதா இப்ப சொல்லிட்டு போறேன். என்னடா மனசுக்குள்ள செம்ப வள்ளி ஓடிட்டு இருக்கல? பொறுத்துக்க பொறுத்துக்க இன்னொரு நாலு நாள்ல வந்துருவாங்க. ஆமா, சேவ் பண்ணும் போது காபி கொடுப்பேன். இவ்வளவு நிறைய எப்படி குடிக்கிறது? போட்டுக்கடா. ஃபால்ஸ்க்கு குளிக்க போறோம். இங்க ஃபைவ் ஃபால்ஸா? ஃபைவ் ஃபால்ஸ். என்னடா ரெடியா? போலாமா? ஆ ரெடிதான், போலாம். என்ன லெட்டர்? செண்பகவல்லி எனக்கு எழுதின லெட்டர். படிக்கிறியா? எனக்கு எதுக்கு? நீயே படிச்சுக்க. சரி கொடு, படிக்கலாம். முடியும். அவங்க சரி வரலன்னு வேற மாப்பிள்ள பார்க்கலாம். இந்த காலத்துல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதே பெரிய பாடா இருக்கு. நம்ம வீட்டுல நாலு பொண்ணுங்க இருக்காங்க. இதைதான நானும் சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன். அவன் கேக்கா, பதில் சொல்லுங்க. இனிமே அவனாச்சு நீங்களாச்சு, என்ன ஆளை விட்டுருங்க. போயிட்டு வாங்க, பேசுவோம். என்ன அப்படி பாக்குறிய? நீங்க மூணு பேரும் வரிசை அப்படி நில்லுங்க. எதுக்கு நில்லுங்க? என்னடா மிலிட்டரி கால் எடுக்கறியா? என்னாச்சு உங்களுக்கு? ஓகே. என்ன ஓகே? உங்க மூணு பேரோட முக ஜாடைய வச்சு ஆனந்த் எப்படி இருப்பான்னு சின்ன கால்குலேஷன். இன்னைக்கு பூரா உத்து பார்த்தாலும் உன்னால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்? ஏன்னா இவங்க மூணு பேரும் ஒரு டைப், அவர் டோட்டலா வேற டைப்.
இப்ப ஆனந்த் எப்படி இருப்பான் உங்களுக்கு தெரியணும் அவ்வளவுதானே ஆமா ஒரு நிமிஷம் இருங்க போட்டோ இருக்கா ஆமா என்ன உத்து பார்த்தோன்னே பயந்துட்டீங்களா பயப்படல உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சோன்னு நினைச்சோம் இதான் அந்த மசன கட்டை பாத்துக்கங்க என்ன திடீர்னு அவன் அப்படி ஒரு பாசம் ஸ்கூல் படிக்கும்போது எடுத்ததா பிளஸ் டூ படிக்கும்போது எடுத்தது எப்பவுமே இவங்க மூணு பேரும் தனி அவ தனி இவங்களோட அவ ஒட்டவே மாட்டான் இவங்க மூணு பேரோட வழக்காத்தான் இருக்கான் அண்ணா வேண்டாம் என்ன வேண்டாம் உண்மைதானே தப்படி வட ஆனந்தி அழகா இருக்கான்னு சொன்னோட உமாக்கும் அப்படி வருது அண்ணா ஒரு நிமிஷம் என்ன ஆனந்தி பேசுறா அப்படியா போகும்போது கூப்பிடா பாரு ஹலோ அண்ணா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் ஆமா போய் எவ்வளவு நாள் ஆச்சு இப்பதான் போன் பண்ணனு தோணுச்சா திடீர்னு உன் ஞாபகம் வந்துச்சு அதான் பேசினேன் வேணா கட் பண்ணிடுவா அடி வாங்குவே எங்க இருந்து பேசுற கோவா அங்க இருந்து எங்க போறீங்க ஜெய்சல்மீர் ஜெய்சல்மீர்னா ராஜஸ்தானா ஆமா என்ன பப்பி கொலைக்குதா ஆமா சவுண்ட் கேக்குது ஒரு நிமிஷம் லைன்ல இரு ஏய் கேக்கவாடா என்ன ஆனந்தி கோவால இருந்து பேசுறா பொண்ணுங்க எல்லாம் அங்கதான் இருக்காங்க உன் மேட்டர் கேக்கவா ஏய் அதெல்லாம் இப்ப வேணாம் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் சரி வச்சிரு என்னண்ணா எதுக்காக வெயிட் பண்ண சொன்னேன் இல்ல ஒண்ணுல வச்சிரு என்ன மாட்டறனா என்னடா சொல்லிரவா இவனுக்கு தெரிஞ்ச பொண்ணு அவங்க காலேஜ்ல படிக்குதா அத கேக்கவானு கேட்டேன் இல்ல டூப் வேற ஏதோ விஷயம் கொஞ்சம் ஊருக்கு வந்து அருவியில புடிச்சு புடிச்சு என் முடியெல்லாம் போச்சுடா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி அப்படியா ஏய் இந்த வாக்மேன மாட்டி விடுறா ஆன் பண்றா லாஸ்ட் சேவிங் அப்புறம் தாடி வளக்க போறடா நீ எதுக்கு பாடுற என்னால தான் பாய் இப்படி எல்லாம் ஆச்சு அவன் விதி அம்புட்டது போயிட்டா நீ என்ன பண்ணுவ பாவம் இனி எங்களுக்கு யாருன்னா இருக்கா மெட்ராஸ் போகாம இங்க இருந்துருங்கண்ணா இங்க இங்க இருந்தேனா எங்க அண்ணன் இந்த வீட்டுல இருக்கிற மாதிரியே இருக்கும் இருப்பியலா நாங்க எல்லாரும் உன்னை கட்டாயப்படுத்தி இங்க இருக்க சொல்றோம் நினைக்க வேண்டாம் உனக்கு உன் வேலை வாழ்க்கை முக்கியம்தான் இருந்தாலும் நானும் நானும் பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கேன் எங்களுக்கு இருக்கிற ஒரு சொந்தக்கார குடும்பமும் சண்டையில இருக்கு நாங்க எல்லாரும் அசோக நம்பிதான் இருந்தோம் அவன் எங்களை இப்படி விட்டுட்டு போயிட்டான் உன்னை நான் வேத்தாள நினைக்கலப்பா
என் புள்ள அசோக் மாதிரி உன்னையும் என் பிள்ளையா தான் நினைச்சேன். அதனால தான் உரிமையோட கேட்கிறேன். கண்டிப்பா இருக்கிறேன்ப்பா. நீ இங்க இருந்தீன்னா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். இருக்கிறேன்ப்பா. ஆனந்தி, என் பேர் மூர்த்தி. ராசா மாதிரி இதெல்லாம் இருந்தேன். அவனை கொல்றதுக்கு நே மெட்ராஸ்ல இருந்து எமனா வந்திருக்கேன். மோட்டர் பைக்ல கூட்டி போய் புள்ளைய கொன்னுட்டேன். நான் தெரியும், என் அண்ணனை கொண்டு கொலகுற என்ன கொண்டு யாரா நீ? யாரு? என் அண்ணனை